வெல்கம் டு அவர் சேனல் ஹிமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து நம்ம அந்த பயோடெக்கோட, அதாவது பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பவியலோட அந்த அறிமுகம் இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து பயோடெக்னாலஜியில ஒரு மைல்கல், அதாவது இந்த இது வந்ததுக்கு அப்புறமே இந்த ஃபீல்டே வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து இந்த ரீகாம்பினேஷன் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது மறுசீரமைக்கப்பட்ட டிஎன்ஏ, ரீகாம்பினேஷனா கம்பைன் ஆகிருக்கத திருப்பியும் பிரிச்சு திருப்பியும் கம்பைன் பண்றது, அதே ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. நமக்கு தெரியும் டிஎன்ஏனா என்ன அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல். சிலதுல வந்து சில உயிரினங்கள வந்து டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும், சிலதுல வந்து ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும். இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹியூமன், அதாவது யூகேரியாடிக் செல்ஸ், நம்ம வந்து ஹியூமன் வந்து யூகேரியாடிக் செல்ஸ்லதே வருவோம். அதுக்கான டெஃபினேஷன் வந்து வேற அது. ஏன்னா அந்த நியூக்ளியர் மெம்பரைன் அந்த டிஎன்ஏவை சுற்றி, அந்த உட்கருவை சுற்றி காணப்படுச்சுன்னா, அந்த நியூக்ளியஸ் சுற்றி காணப்படுச்சுன்னா அது வந்து யூகேரியாட்டு. அந்த மெம்பரைன் வந்து இல்லைன்னா அது வந்து ப்ரோகாரியாட்டு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஒன் வேர்டு, நல்லா நோட் பண்ணிக்கோ. தென் யூகேரியாடிக் செல்ஸில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பயோடெக்னாலஜி பொறுத்த அளவுக்கு இந்த எஸ்எல்சியா கோலை, அடுத்து ஈ கோலைன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல குறிச்சிருப்போம். இது வந்து எங்க இருக்கும்னா எங்க வாழும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மனிதனோட சிறுகுடல், அந்த இண்டஸ்ட்ரீன் அந்த பார்ட்லதான் இது வந்து வசிக்கும். இந்த நம்ம படிச்சிருப்போம்ல பயாட்டிக் ஏ பயாட்டிக் பாக்டீரியா, அதாவது பயாட்டிக்னா பயாட்டிக்னா வந்து பார்த்தோம்னா உயிர் உள்ள அப்படின்னு அர்த்தம், ஏ பயாட்டிக்னா உயிரற்ற. அதே மாதிரி ஏரோபிக் அப்படின்னா காற்றுள்ள அப்படின்னு அர்த்தம், ஆனரோபிக் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமே அந்த பிரீத்திங் ப்ராசஸ் அது நடந்து அதுக்கு தேவையான சக்தி வந்து கிடச்சுன்னா அதுதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுங்கிறது. இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் காணப்படுறதே இந்த எஸ்எல்சியா கோலை பாக்டீரியா. இது மட்டும் இதோட பியூட்டி கிடையாது, இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு சொல்லி கேட்டனா இந்த எஸ்எல்சியா கோலை, இந்த பாக்டீரியா பொறுத்தளவுக்கு இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ஒரு இம்பார்ட்டான ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இதோட டிஎன்ஏ தான் முக்கியமானது. இந்த பயோடெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு இதோட டிஎன்ஏ தான் இந்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுறது. ஏன்னா இது வந்து நம்மளோட டிஎன்ஏ, ஹியூமனோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதாவது ரெண்டு பாம்பு பெண்ணி பிணைஞ்சதுனக்கா இப்படி இருக்கும். இது நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு. இது வந்து நைட்ரஜினஸ் பேஸ் இருக்கும், அடினைன் தயமின் சைட்டோசைன் குவானைன், இதுக்கடையில் டபுள் பாண்டு, இதுக்கடையில் ட்ரிபிள் பாண்டு, இப்படி இருக்கும். இது வந்து ஹியூமன் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரு. சும்மா ரஃபாக போடுறேன், அடினைன் எப்பையும் தயமின் கூட தான் சேரும், சைட்டோசைன் எப்பையும் குவானைன் கூட தான் சேரும். இது வந்து சும்மா பேசிக் ஸ்ட்ரக்சர். நான் இது வந்து வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏ, இந்த டபுள் கெலிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ வந்து. ஆனால் இந்த பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவை மட்டும்லேருந்து சர்க்குலார் சேஃப்ட் டிஎன்ஏ, அதாவது வட்ட வடிவ டிஎன்ஏ வந்து காணப்படும். இதுவே இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. இந்த வட்ட வடிவ டிஎன்ஏவை நம்ம எடுத்து அதை வந்து ரீகாம்பினேஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதே இதில் இருக்க ப்ராசஸ். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இந்த சக்கர வியாதி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறது, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதாவது சக்கர நோய் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, இவங்களுக்கு வந்து எப்படி அந்த சக்கர நோய் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளுக்கோஸ் வந்து அந்த கல்லீரலில் போய் இந்த லிப்பிடாக வந்து சேகரமாகும், அதாவது கிளைகோஜனாக மாற்றி சேகரிக்கப்படும். எப்படி குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக மாறுது லிவரில், இந்த ஃபங்க்ஷனை செய்கிறது என்னன்னு கேட்டோம்னா பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸ்னா கணையம் சொல்லுவோம் தமிழில். பான்க்ரியாஸில் மூணு வகையான செல்கள் இருக்கும், ஆல்ஃபா செல்லு, பீட்டா செல்லு, தென் காமா செல்ஸ். இது வந்து சும்மா ஆல்பா பீட்டா காமான்னு சொல்றது. இதுலயுமே மூணு டைப்பான அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பீட்டா செல்கள் சுரக்கிறதே இன்சுலின். இன்சுலின் பீட்டா செல்கள் கணையத்தோட அந்த பான்க்ரியாஸோட பீட்டா செல்ஸ் இந்த இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணும். இப்போ அந்த இன்சுலின் அந்த பான்க்ரியாஸோட அந்த பீட்டா செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுறதுனால அதெல்லாம் இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ண முடியாது. அப்போ குளுக்கோஸ் வந்து
இன்சுலின் இருந்தாதே கிளைகோஜனா மாறும். இப்படி இன்சுலின் இல்லைனா இந்த ப்ராசஸ் நடக்காது. ஸோ குளுக்கோஸ் அப்படியே வந்து யூரின் வழியாக வெளியேறிடும். வெளியேறதுனால நம்ம வந்து ரொம்ப டயர்டாயிருவோம். இந்த நிலைக்கு பேருதே பாலி யூரியான்னு சொல்லுவோம். அடிக்கடி யூரின் போகிற மாதிரி அந்த சென்சேஷன் நமக்கு வந்து இருக்கும். இதே பாலி யூரியாங்கிறது. ஸோ அதிக குளுக்கோஸ் நமக்கு உடம்பு விட்டு வெளியேறதுனால இமீடியட்டாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்டாக புட்டை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், புட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பாலிபேஜியான்னு பேர். அதிகப்படியான அபரிவிதமான பசி ஏற்படுது. ஒருபக்கம் ரிலீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும், ஸ்டோர் ஆகாமல் லிவரில் வந்து. இன்னொரு பக்கம் பசிச்சுக்கிட்டே இருக்கும். பாலி யூரியா, பாலிபேஜியா, இது நல்லா தெரிஞ்சுக்கும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் ஜீனு அதை வந்து எடுக்கிறாங்க. இன்சுலின் ஜீன்னா பேன்க்ரியாஸில் இருக்க அந்த கணையத்தில் இருக்க அந்த ஒரு நமக்கு தேவையான ஜீனை வந்து எடுத்துக்கிறோம். இதோட ஸ்பெசிஃபிக் என்னான்னு தெரியும், நம்மளோட ஒரு ஒரு கேரக்டரும் நேச்சரையும் ஜீன்ஸ்டையும் கட்டுப்படுத்துது. அதையும் சொல்லுவோம் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் நான் சொல்லுவோம். டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ. மனிதனில் வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது வந்து நம்மளோட ஹேரோட அந்த கலராக இருக்கட்டும், இல்லை ஐயோட அந்த கூப்பிளோட அந்த கலராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிஎன்ஏ, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல். இதில் வந்து நம்ம இன்சுலின் ஜீனை வந்து எடுத்துக்கிறோம். இதே இதோட ஃபீச்சர், இன்சுலின் கணைய செல்லிருந்து இன்சுலின் ஜீனை எடுத்துக்கிறோம் தனியாக. இதில் வந்து நம்ம சாதாரணமாக இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குன்னா எடுத்து வச்சோடனே அப்படியே அதை கட் பண்ணிடலாம். இப்போ சிஸ்டர் இந்த டெய்லர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ஒரு வந்து துணியை கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிஸரை எடுத்து கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் செல்லுங்கிறதே கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோமீட்டர் லெவலில் இருக்கும். அதுக்குள்ளே நடுவில் உள்ளால் இருக்கிறதே அந்த சென்டர் ஆஃப் த பாட்டுதே நியூக்ளியஸுங்கிறது. நியூக்ளியஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்ததே நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். இங்கே வந்து டிஎன்ஏ, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலத்தை நம்ம நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். நியூக்ளியஸ்னால் உட்கரு, உள்ளே இருக்கிறது உட்கரும், அதை நான் வச்சுக்கோ குழம்பாத. இப்போ பார்த்தோம்னா இந்த இன்சுலின் ஜீனை வந்து நம்ம எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு ரெண்டையும் எடுக்கிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது சிசர்ஸ், என்னென்னா மாலிகுலர் சிசர்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அது ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னால் நமக்கு தெரியும் உட்கரும், எண்டோனா உள்ள இருக்குதுன்னு அர்த்தம், ரெஸ்ட்ரிக்ஷன்னா தடை செய்யறது. அதே வெட்டும் நொதி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். இதை வந்து எப்படி கேட்பாங்க, வெட்டும் நொதி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஒன் மார்க் குவஸ்டின். தென் அடுத்து பார்த்தோம்னா ஒட்டும் நொதி. இப்போ வந்து இதில் வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த டிஎன்ஏ வந்து தனியாக பிரித்து வட்ட வடிவாக அந்த பிளாஸ்மிட்டை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு நமக்கு பயன்படுறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அதே மாதிரி இந்த கணைய செல்லிருந்தும் நமக்கு தேவையான ஜீனு, அதாவது அந்த பீட்டா செல்ஸை செக்ரேட் பண்ணுற அந்த பீட்டா செல்ஸ்னால் செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த இன்சுலினை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஜீனை பிரித்து எடுத்தாச்சு. எடுத்தோடனே இங்கே வந்து டிஎன்ஏ இருக்குது, அதுக்கிட்டே அந்த கலரிங் சாப்பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ சர்க்குலர் சேஃப்டு டிஎன்ஏ நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். சர்க்குலர் சேஃப்டு டிஎன்ஏ, வட்ட வடிவ டிஎன்ஏ. இது வந்து எங்கே இருக்குன்னா எஸ்எர்சியா கோளையில் தான் இருக்கும். தென் இதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், இன்சுலின் ஜீனை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே வந்து புக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல இன்சுலின் ஜீன்னு கொடுக்கல, விரும்பத்தக்க ஜீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறையா அந்த டிசு கல்ச்சர் இதெல்லாம் வந்துருச்சு, திசு வளர்ப்பு அது இதுன்னு. அப்போ அதில் குழம்பிடக்கூடாது, எதை வேணாலும் இதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், விளாடலாம், சுற்றுற கேட்டால் விளாடலாம். ஏன்னா பயோ டெக்னாலஜியில் வந்து அப்படித்தான் விளாண்டிட்டு இருக்காங்க, பயோ வெப்பன்ஸ் அது நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். விரும்பத்தக்க ஜீனும் போட்டிருப்பாங்க. உனக்கு புரிதலுக்காண்டி கணைய, அதாவது பான்க்ரியாட்டிக்ஸ் ஜெல்ஸ் செல்ஸை வந்து நான் போட்டிருக்கேன், கணைய செல்களை வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு ஜீன் எடுத்துருவோம். எடுத்துட்டு எப்படி வெட்டுறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்க்கு நொதியை பயன்படுத்தி வெட்டுறோம். இதோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இதில் ஒரு ஹாஃப் வந்து கிடைக்கும், சி சேஃபில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இதில் கிடைச்சது வந்து இந்த ஜீனு, இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். அந்த கலர் சாபிஸ் இல்லை இருந்தால் அந்த அப்படி போட்டுப்போம், இப்படி கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ண இந்த ஃபார்மில் கிடைக்குது. பார்த்தோம்னா இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும், இது சி சேஃபில் அந்த க்ரீன் கலரில் இருந்துட்டு இந்த ஜீன் வந்து இப்படி ஆயிரும்.
ரெண்டாவது வந்து என்ன கேட்டோம்னா, இதை வந்து ஒரு வெக்டார், வெக்டார்னா ஓம்பு இருன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் பாரசிட்னா ஒட்டுண்ணி, இது நான் வெக்டார்னா ஓம்பு இரு. அதாவது எந்த ஒரு செல்லில் போய் இல்லை ஒரு உயிரினத்தில் போய் ஒரு உயிரினம் தங்குதோ அது வந்து ஒட்டுண்ணி. இப்போ பேனு வந்து நம்ம பேன் சொல்லுவோம்ல தமிழில், பெடிகுலஸ், அது வந்து நம்ம தலையில் இருக்குன்னா அது வந்து ஒட்டுண்ணி. நம்ம வந்து ஓம்பு இரு, வெக்டார்ஸ். இது மாதிரியே இந்த ஜீனை வந்து மாடிஃபை பண்ண ஜீனை வந்து ஃபஸ்ட்டு வெளி உள்ளேருந்து வெளியில் எடுத்துட்டோம், அதை ரீகாம்பினேஷன் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. இப்போ திருப்பியும் இதை வந்து இன்செர்ட் பண்ணணும், ஒரு பாக்டீரியாக்குள்ள இன்செர்ட் பண்ணணும். அப்போ இன்செர்ட் பண்ணுறப்ப இந்த மாற்றி அமைக்கப்பட்ட டிஎன்ஏக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணிடும். இதோட பியூட்டி என்னான்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போதான் ஒரு ட்விஸ்ட் என்னான்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதுதான் இங்கே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ மனிதனுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்கும் 10 மாதத்தில், 1 வருஷத்துக்குள்ள. யானைக்கெல்லாம் பார்த்தோம்னா 22 மாதங்கள், அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் குட்டி போடும். ஆனால் இந்த பாக்டீரியா வைரஸ் ப்ரோகாரியாட்டிக்கு பொறுத்த அளவுக்கு மல்டிபிகேஷன்ஸ் அந்த பெருக்கமடைகிற திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள மில்லியன் பில்லியன் போய்கிட்டே இருக்கும், பழுகி பெறுதல் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பெருகிறது எப்படி பெருகுதுன்னா, இந்த ரீகாம்பினேஷன் இருக்க டிஎன்ஏ இதை பாக்டீரியாவா பெருகுது, இதுவா பெருகுது, இதுவா பெருகிறப்ப இதுக்குள்ள இருக்க ஜீன் இதே இதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இது கூட சேர்ந்து இன்சுலினும் செக்ரேட் ஆகும். ஒரு அரை மணி நேரத்துல நமக்கு நிறையாவது கிடைக்கும். இப்படிதான் இன்சுலின் செக்ரேஷன் வந்து நடக்குது. இப்போ இன்சுலின் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல பார்த்தோம்னா இது வந்து ஒரு ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரிச் பீப்புளுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோன்னா காமன் பீப்புள் அவங்கள மாதிரி நார்மல் பீப்புளுக்கும் இந்த டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்மளோட ஃபுட்டோட அந்த ஹேபிட், நம்ம எடுத்துக்கிற அந்த மெத்தட் வந்து அப்படி இருக்கு, அதனால இந்த இது வந்து வந்துருச்சு. அப்போ இன்சுலினோடனா அந்த தேவை வந்து அதிகரிக்குது. அப்போ பயோடெக்னாலஜி மூலமாகத்தே இதை வந்து நிறையா இன்சுலின் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் ஜிஹெச் மூலமாக ஈஸியாக கொடுக்க முடியுது. இது வந்து இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ். இன்னொன்று என்னென்னு கேட்டுக்கணும்னா, இப்போ ஃப்ரீஃபா சொல்லணும்னா இதில் தேவையான பொருட்கள்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் எடுத்தனே எஸ்எஸ்சியா கோலை, அந்த பாக்டீரியா அதில் இருக்க அந்த சர்க்குலர் சேஃப்டு டிஎன்ஏ. அடுத்து பார்த்தோம்னா நொதிகள், நமக்கு நொதியை பொறுத்தளவுக்கு ஒன்று நாவு வச்சுக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நொதி வந்து எப்படி முடியும்னா ஏஸ்ன்னு சொல்லி முடியும், லைகேஸ் அமைலேஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா டயலேஸ் அப்படின்னா உமிழ்நீரில் இருக்க நொதியோட பேர் டயலேஸ். நொதினா வேற ஒன்றும் கிடையாது, என்சைம். என்சைம்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு பயோ கேட்டலிஸ்ட். நம்ம படிச்சிருப்போம் இந்த கெமிஸ்ட்ரியில், கேட்டலிஸ்ட்னா ஒரு வினையோட வேகம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது, அதை கூட்டலாம் இல்லை குறைக்கலாம். இது வந்து பயோ கேட்டலிஸ்ட். இது வந்து வினையோட வேகத்தை வந்து அதிகப்படுத்தி விடும். இந்த இதுக்கு வந்து ஒட்டும் நொதினு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வெட்டும் நொதியை யூஸ் பண்ணுறோம், அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது, அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, தடை செய்கிறது. எண்டோனா உள்ள இருக்கிறத, உள்ள எது இருக்கும், நியூக்ளியஸ் தான் நடுவில் இருக்கும், நடுவில் இருந்தாத்தே அது வந்து நியூக்ளியஸ், அதை வந்து ஒட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் வந்து பயன்படுது. தென் பார்த்தோம்னா அதை ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் வந்து பயன்படுது, இதில் பாதி ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் பயன்படுது. இன்னொரு நொதி என்னாச்சு கேட்டோமா, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்னான்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம வெட்டணும், குறிப்பிட்ட இடத்துல வெசிபிக்கை நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து ஒரு மேக்ரோ மாலிகுலா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம எடுத்தோன்னே ஒரு துணி இந்த பாயிண்டில் கட் பண்ணணும், 15 சென்டிமீட்டரில் கட் பண்ணணும், 10 சென்டிமீட்டரில் கட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது வந்து மாலிகுலர் லெவலு, இது வந்து மைனூட்டாக மில்லிமீட்டர் லெவலில் போகக்கூடியது. இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண, மில்லிமீட்டர் நானோமீட்டர் பிக்கோமீட்டர் அந்த லேஞ்சில் மைனஸில் போகக்கூடியது. இதை பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற நொதி வந்து தேவைப்படும். நமக்கு தெரியும் டிஎன்ஏவை பற்றி படிக்கிறப்ப, அதோட பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப 4 வகையான காரங்கள் படிச்சிருப்போம், பேஸு அடினைன் தயமின் சைட்டோசைன் குவானைன். இந்த 4 நல்லா நான் வச்சுக்கோ, அடினைன் தயமின் சைட்டோசைன் குவானைன். அடினைன் எப்பையும் தயமின் கூடத்தையும் சேரும்,
அதனால தான் ஏடின்னு போட்டிருக்கேன். சைட்டோசைன் எப்பயும் குவானின் கூடத்தையும் சேரும். அடினைன் தைமின் கடையில் டபுள் பாண்டு, சைட்டோசைன் குவானின் கடையில் ட்ரிபிள் பாண்டு. இதுதே இந்த ஹோல் பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் அவர் ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏவோட பயோகெமிஸ்ட்ரி. இதை பற்றி இது ஒன்று. இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வெட்டணும்னு வச்சுக்கோ, ஒரு அஞ்சாவது கார இணையில் வெட்டணும். அதாவது அந்த பேஸ்னா அல்கலி நேச்சர்னா பேஸ் நேச்சரில் இருக்குது. ஏன்னா ஆசிட் பேஸ் தியரி வந்து நம்ம நடத்தியிருக்கோம், அதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்தா தெரியும் எதாவது ஆசிட் பேஸ்ன்னு. புரோட்டானை கொடுத்துச்சுன்னா அது வந்து ஆசிட், புரோட்டானை வாங்கிச்சுன்னா அது வந்து பேஸு. இதே எலக்ட்ரானை வச்சு சொல்கிறப்ப எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா பேஸு, வாங்கிச்சுன்னா ஆசிடு. நைட்ரஜன் பேஸஸ் தே இது புறாமே அடினைன் தயமின் சைட்ரஜன் குவானின், இது நாலுமே நைட்ரஜன் கார இணைகள். நைட்ரஜனில் இருக்க அந்த லோன் பேர், லோன் பேர்னா ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நிலமையில இருக்க பேர். அப்போ எலக்ட்ரான் வந்து நைட்ரஜன் வந்து கொடுக்குது, கொடுக்குறதுனால இது வந்து அல்கலி நேச்சரில் இருக்கு. அல்கலி நேச்சர்னா பேஸ் நேச்சர், அதனாலே இது வந்து கார இணைகள்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட இடத்துல வெட்டுறதுக்கு இந்த அல்கலைன் பாஸ்பேடேஸ் அப்படிங்கிற நொதி வந்து பயன்படுது. இப்போ தெரியுது அல்கலைன்கிற வேர்டு ஏன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. சயின்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ரீசெண்டிக்காகத்தே இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்னால் நியூக்ளியஸ் வெட்டுறதுனால அப்படி இருக்கு. அல்கலைன் பாஸ்பேடேஸ்னா அல்கலி நேச்சர்டு, அதாவது பேஸ் நேச்சரில் இருக்க அந்த டிஎன்ஏவை வெட்டுறதுக்கு பயன்படுறதுனால அப்படி சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு. இதுலேயே எல்லாமே உனக்கு கவர் ஆகிடும். பயோடெக்னாலஜியில் பாதி பாடம் இதுலேயே கவர் ஆகுது. என்னென்ன நொதி பயன்படுகிறது ஒன்வரில் பார்த்தோன்னா, வெட்டும் நொதி என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், ஒட்டும் நொதி என்னது டிஎன்ஏ லைகேஸ். லைகேஸ்னா ஒரு லிங்கை கொடுக்குறனுக்கா ஒட்டுறதுக்கு. அதுக்கடுத்து அல்கலைன் பாஸ்பேடேஸ்னா என்னது, குறிப்பிட்ட இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த அல்கலி நேச்சர் அந்த பேரை வந்து கட் பண்ணுறதுக்கு உதவுறது. அடுத்து பார்த்தோம்னா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, வெக்டார் எது, வெக்டார்னா ஓம்பு உயிர் என்னது, அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பயன்படுது, அப்புறம் மல்டிபிகேஷன் ஆகுது. இவ்வளவே இதை கொஸ்டின்வோம். சர்க்குலர் சேஃப்டு டிஎன்ஏ பிளாஸ்மீட்டை மறந்துடக்கூடாது, இது ஒரு 2 மார்க்கு. பிளாஸ்மீட் என்றால் என்னன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வட்ட வடிவ எஸ்எல்சியா கோலை என்ற பாக்டீரியத்து காணப்படும் வட்ட வடிவ டிஎன்ஏ பிளாஸ்மீட் எனப்படும். அவ்வளோதான் இந்த கொஸ்டின்ஸ். இதுதான், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எந்த இதை கேட்டாலும் இதை வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னுமே கொஞ்சம் டீப்பாக அந்த ஸ்பெசிஃபிக்காக நடத்துவோம். இப்போ இந்த அளவு கவர் பண்ணிக்கும். இது சாப்பிட்டா இந்த படம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னங்க வேணா படம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. பார்த்தோம்னா இந்த மின்னன் நூல் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு அப்படி இப்படி குழப்பி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நீ வந்து இது பண்ணிக்கோ, இது வந்து கரெக்டான படமே, நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பெர்ஃபெக்டானது. இதுதான் இந்த ரெஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணு. தேங்க்யூ ஆல்.